பழக்கங்க. இவைய பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க, இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல, என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா, ராத்திரி ஆச்சுன்னா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா, சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா, எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்னும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேர். என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா, நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர், ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரது இல்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க? பெட்ரூம் ஸ்லைட் கடை? யாரா சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான் எனக்கு அப்படி தெரியும். பேச்சு நடத்துற இடம் பேச்சு வார்த்தை நடத்துற விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த வரவேண்டா, அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்கிறத. வாங்கி வைக்கணுமா? ஆஹா, ஆமா. இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? என்ன, ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திரு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தாலும் மாலும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யாரு வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது, பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடையை தூக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன? நான் தெரிஞ்சாங்க வேறக்கும் இல்ல. இங்க வந்த உனக்கு முன்னாலேயே வந்துட்டேன். எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். நீ யாருப்பா? எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீயே அப்படியே வச்சுக்க. என்ன பத்தி உனக்கு தெரியாதியா நானே ஒரு டுபாகுரு அரை குறையுமா தொழில கத்து வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் படுத்தாத யார்கிட்ட ரயில் விடுற கதவு தானா திறக்குது கை வச்சா லைட் எரியுது இதெல்லாம் எப்படி ஓஹோ, அத பாத்துதான் இவ்வளவு பேசிக்கிட்டியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு இழுக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க். அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பும் மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்ட நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது? முடியாது. அப்ப என்னால போக முடியாது? ஏன் முடியாது?
நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் உன்ன விட்ட நல்ல போக முடியாது முடியாது முடியாது. ஐயோ நீ எங்க இருக்கேன்னே நாளை கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்க நான் தேடுவேன். சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தொலைவே. எப்படி எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன் வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? போய் போய் செத்தவன் ஜாவாசம் கிடைச்சிருக்கு பாரு. அப்படியே டைப் பண்ணும். வணக்கம். வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா. எது கேக்குறீங்க? இல்ல அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு? நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காரு. இல்லங்க, இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர் சொல்ல சொன்னாரு. அதான் ஓவர் சொன்னங்க. அப்படியா? சரி வச்சிருத்தா. ஓவர் இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன்தான் பேசு. அவர்தானா? சார், என் பேர் ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம்ல எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் நடத்துற மூலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்ககிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல என் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது, வீட போனக்கயா? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சு பாரு, என்ன சிலிப்பு. இன்னொரு தடவை பேசு. இன்னொரு தடவை பேசினா மட்டும் பேசி வரையதான் செய்வான். ஏய் பேசு. ஐயோ, யேசுஸ்மி சார். யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா? அவனடா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்ட காட்டுற. ஐயோ, எரும மாட இல்லங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, அவர் தான் போயா? தேவையா தேவையா தேவையா? இப்படி தேவையில்லாம உங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரடிகிற அளவுக்கு என் வாழ்க்கை ஆயி போச்சு. ஆமா, இப்ப எந்த பக்கம் இருக்க? சோத்து கை பக்கம் தான். சோத்து கையா? சோத்து கை இந்த பக்கம் தானா? மறந்து போச்சு. ஆமா, உன தெரியாம கேக்குறேன். இங்க இங்கிட்டு வந்துட்டியா? சொன்ன மாதிரி ஒரு பக்கமா நின்னு சொல்ல வேண்டியதானே. கால் இல்லாத என்ன இப்படி நிக்க சொல்ற? நானே காத்தோட காத்த அரைஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப ஏன் புலம்புறேன்? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண சொல்ற? போச்சுல, போச்சா போச்சா எல்லாம் போச்சா? நானே 50-100 அப்பப்பா அவன் மட்டும் அரிச்சு கஞ்சி குடிச்சிருந்தேன். ஆளு மண்ணில் போட்டியப்ப சந்தோஷம் தானே? ஆமா, இப்ப இந்த இடத்த பத்தி எப்ப போற? நீங்க எங்க போறது? இங்கிட்டு வந்துட்டியா? ஐயோ, ஒரு பக்கமா நின்றுதல ஊதவி நீ பாலா படுத்துறாயில. இந்த இடத்த விட்டு மேல எப்ப போற நீ? என் மகனை சந்திச்ச பிறகுதான். கிழிஞ்சிச்சு. எங்க? அங்கெல்லாம் கிளியில விடு. உயிரோட இருந்தா அப்பப்ப ஒரு 5-10 கேட்டு வாக்கலாம். ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது? செத்தவன் உனக்கு காசு வாங்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, மேல போகும்போது உன்னையும் சேர்த்து கூட்டு போயிடுறேன். மேல போகும்போது கூட்டி போறியா? நீ கீழ இருந்து படுத்துற மாடு பத்தாளா? இனி மேல வர கூட்டி போணுமா? முடிஞ்சா நீ காசு கூட இல்ல. வேணாம். சரி, அவசரம்னா இப்பவே வாங்கி. அண்ணன் கிட்ட தான். யோ, நான் எப்படி அவனை கைய வாங்கினேன்? ஆஹா, நீ இந்த வேலை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம்.
அண்ணாமல சிவனேன்னு ஒரு நனல உட்கார்ந்து புலப்பு நடத்திக்கிட்டு எப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன் நியாயமாது. என் மகன் மட்டும் கிடைக்கட்டும், எல்லாம் சரியா போயிடும். கிழிஞ்சிச்சு போயாமல கிழியுது. சுமார்மா என் புலப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஊர்ல அட்ரஸ் வச்சுக்கிட்டே ஒரு வயலும் கிடைக்க மாட்டான். அட்ரஸ் இல்லாம குத்து மதிப்பா தேடி செருப்படி வாங்க போ. அண்ணாமலை போயிட்டாப்பா, அண்ணாமலை நான் போலாமா? அட போலாமான்னு கேக்குறேன். யாரும் பத்திரா போலாமான்னு கேட்ட ராஸ்கல். என்ன இவ்வளவு கூப்பிட்ட மாதிரி அடிச்சிட்டு போறா? போகடா சதியா புடிச்சு.